என் கண்ணொளி உன்னை எப்போதும் காத்து கொண்டு இருக்கிறது. உனக்கு இனி இன்பமான காலம்தான், கவலைப்படாதே. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இனி நீ என்னிடம் வேண்டியவைகளையெல்லாம் உனக்கு கைகூடி வரும் என்றும் உறுதியளிக்கிறேன். நீ மனம் தளராதே, நம்பிக்கையோடு இரு. இப்போதுள்ள நிலைமை நிரந்தரமல்ல, வெகு விரைவில் மாறப்போவதை நீங்கள் பார்க்கப் போகின்றீர்கள். எல்லாவும் விரைவில் உனக்கு சாதகமானதாக மாறப்போகிறது. எனவே நீ சந்தோஷமாக உன் குடும்பத்தாருடன் வாடப்போகிறாய். அதற்கு உன்னிடம் என் மீது நம்பிக்கையும் பொறுமையும் தேவைப்படுகிறது. தன் பக்தர்களுக்காக பாபா செய்யும் எல்லா செயல்களையும் அந்த பக்தர்கள் அந்த நேரத்தில் அறிய மாட்டார்கள். பக்தர்களின் முன் வினையை அறிந்த பாபா அதே பக்தர்களிடம் மனமாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வார். கால ஓட்டத்திலும் பாபாவால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த நேரத்தில் சாயி பாபாவின் ஆசீர்வாத பலனை ஒருவர் பெற வேண்டுமானால் அதற்கு மிகுந்த நம்பிக்கையும் பொறுமையும் தேவைப்படுகிறது. இவ்விரண்டும் தான் வெற்றிக்கு தேவையான தகுதிகள். ஒன்றில்லாமல் மற்றொன்று நிலைக்க முடியாது. ஆகவே இப்போது நல்லதொரு காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய். விரைவில் அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. எனவே கலங்காமல் கவலைப்படாமல் இரு, தைரியமாக இரு. நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன், இது உறுதி. பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.